ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அவுட்டிங் பிளாக் தான் பார்க்க போறோம். நாங்க பாத்தீங்கன்னா மலைக்கோட்டை போறோங்க, அதுக்கு தான் கிளம்பியாச்சு. கிருத்திகா பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோவமா இருக்கா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க மலைக்கோட்டை போறதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ தாங்க புக் பண்ணிருந்தோம், இப்பதான் வந்திருக்கு. வீட்ல இருந்து மலைக்கோட்டை போகிறதுக்கு பாத்தீங்கன்னா எப்படியும் 15 to 20 minutes ஆகுங்க. ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க எப்போவுமே மலைக்கோட்டை போகணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஃபார் த பாஸ்ட் 2 இயர்ஸாகவே நாங்களும் போகலான்னு யோசிப்போம். வந்ததுக்கப்புறம் ஓகே நாளைக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருப்போம். ட்ரிப்போட எண்டு வந்துடும், அப்படியே ஊருக்கு வந்துடுவோம். ஸோ இந்த தடவை நாங்கள் எங்கே பிளான் பண்ணோம் அப்படின்னா வந்த உடனேவே கிளம்பணும் அப்படிங்கிறதுனால வந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மலைக்கோட்டை போகிறோம். இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா என்னோட தம்பியோட பையனுக்கு வந்து மொட்டை போட்டோங்க, குணசீலம் போயிருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங்கே கிளம்பி நாங்கள் குணசீலம் போயிட்டு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து சாப்பிட்டுட்டு தூங்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு கிளம்பி வந்தாச்சு. மலைக்கோட்டை வரைக்குமே நம்மளால் ஆட்டோலையோ கேப்லையோ போக முடியாதுங்க. ஏன்னா என்எஸ்பி ரோடு இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒன் வே. ஸோ நம்மளை எங்கே ட்ராப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்பி ரோட்டில் விஸ்வாஸ் புக் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஷாப் இருக்குது, அந்த இடத்துல தான் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நாங்கள் இப்போ மலைக்கோட்டைக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு 300 meters இருக்குங்க, அவ்வளோதான் நம்ம நடந்து போயிடலாம். அதே மாதிரி என்எஸ்பி ரோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஏரியா. ரெண்டு பக்கமுமே எவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள். அதை ஜஸ்ட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன். மங்களன் மங்கள் இருக்குது, அதே மாதிரியே சாரதாஸ் இருக்குது. சாரதாஸ் பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸாக இருக்குங்க. இந்த வருஷம் 50th year செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் அவங்க வெளியில் கட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கும். அதே மாதிரியே கர்ஷிஃப், நைட்டி இதெல்லாம் கூட ரோட்டில் வச்சு விற்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலைக்கோட்டை ரீச் ஆகிட்டோங்க. மலைக்கோட்டைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நிறைய கடை இருக்கும். அங்கே நிறையா திங்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. மெயினாக சொல்லணும்னா குழந்தைங்க டாய்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து விமென்க்கு வந்து வளையல், அதே மாதிரி செட்டு எல்லாமே இருக்குங்க. பூஜா ஐட்டம்ஸ்லாமும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சுவாமிக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கீழேங்க, கீழே வந்து ஒரு விநாயகர் இருப்பாங்க. இப்போ நம்ம மலை ஏறி போகணும், அப்போ தான் வந்து மலைக்கோட்டை மேலே இருக்கிற விநாயகரை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்கள், முன்னாடி அத்விகா, அதித்தி, கிருத்திகா மூணு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நான் பின்னால் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு ஏறி வந்தோம் இல்லைங்க, அது ஸ்டெப் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம ஏறி வந்துட்டு ஒரு 100 meters நடந்து போனோம் அப்படின்னா உள்ளேந்து தான் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கான ஸ்டேர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஏறிட்டு இருக்கோம். அதித்தி பாருங்கள், ஏறுறப்ப என்னை இறக்கி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுக. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அவளை விட்டோம். சும்மா ஒரு 1-2 படி மட்டும் அவள் ஏறினா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே வந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ காத்தடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நான் ஏறுறப்ப எதுவும் வீடியோ எடுக்கலைங்க, ஏன்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அதித்தையும் தூக்கிட்டு ஏறுறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ நான் ஏறுற வழியில் எந்த வீடியோவுமே எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்தாச்சு. மேலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது கூல்ட்ரிங்கோ ஏதாவது வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே விட மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா பாவம் அவங்க கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்கல்ல. ஸோ ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். மலைக்கோட்டையோட ஓவர் வியூ பாருங்கள், செம அழகாக இருக்கும். மேலே நம்ம ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ரெஷ் ஏரை வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. அது ஒரு மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால பயங்கர கும்பலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இருந்ததுங்க டெம்பிள். நம்ம மலைக்கோட்டை டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிச்சியை ஃபுல்லாகவே நம்மளால் பார்க்க முடியும். நானும் மலைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகிடுதுங்க. ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வரேன் குழந்தைங்களை கூட்டிகிட்டு. அனிருத், அத்விகா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பயங்கர ஹாப்பியாக எக்ஸைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் அந்த ராக்லலாம் படுத்துட்டு என்ஜாய் பண்ணாங்க. அதித்தியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கிருத்திகா தூக்கிண்டா, கொஞ்சம் நேரம் நான் தூக்கிண்டேன். நாங்கள் கரெக்டாக மேலே ஏறி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. சடனாக வந்து பிளாக் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி இப்போ ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலேயும் ஏறியாச்சு. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். நம்மளால் ட்ரிச்சி சிட்டியை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூ. மழை வேறையா? ஸோ நல்ல காற்று, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி ஹாப்பி ஈவினிங்காக இருந்தது அன்றைக்கி. நாங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஜஸ்ட்டு அந்த வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
அனிரோதாத்விகா அதித்தி கிருத்திகா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறாங்க. அந்த கிளைமேட்டை வந்து நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஸோ வெளியில் சாப்பிட்ற பிளான் எதுவும் இல்லை, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்லான்னு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நான் மார்னிங்கே குணசீலம் போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபன் லஞ்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெளில தான் சாப்பிட்டோம். அதனால் நைட்டு வந்து வீட்டில் போய் தான் சாப்பிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மழை கம்மியாக இருக்குங்க. ஸோ சுவாமியும் சேவிச்சாச்சு, கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் அங்கே நின்றுட்டு வியூவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணோம். எவ்வளோ லைட்ஸோடு அழகாக இருக்குது பாருங்க ட்ரிச்சி சிட்டி. நான் காலேஜ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து மலைக்கோட்டைக்கு வருவேங்க. ஏன்னா என்னோடய காலேஜ் பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டையிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான். ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் எல்லோரும் வருவோம். எனக்கு நிஜமாகவே சொல்லணுன்னா என்னோடய பழைய ஞாபகங்கள்லாம் வருது. ரொம்ப ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மேலே ஏறினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. சரி ஏறிட்டு சுவாமியை பார்த்ததுக்கப்புறம் ட்ரிங்க் ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ திரும்ப சுவாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மேலேயே கடை இருக்குது, அங்கே வாங்கி வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கோம். அனிருத் அத்விகா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் குடித்தாங்க. நான் கிருத்திகா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காலி மார்க்கோட பன்னீர் சோடா குடித்தோம். ஏறுறப்பவே பார்த்திங்கன்னா தாயுமானவர் சன்னதி வந்து மலைக்கோட்டை விநாயகருக்கு கீழே இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட் அங்கே போகல, ஏன்னா இருட்டாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கணபதியை சேவிச்சுட்டு நாங்கள் இப்போ தாயுமானவர் சன்னதிக்கு வந்திருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா தாயுமானவர் சன்னதியும் அதுக்கப்புறம் அம்பாலோட சன்னதியும் இருக்குது. அது ஜஸ்ட்டு அங்கே எப்படி இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறத வீடியோ மாதிரி எடுத்திருக்கேன் பாருங்கள். மலைக்கோட்டை ஏறுறது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சிரமம் இல்லைங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். நம்ம வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே ஏறிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது காரில் பைக்கில் வரீங்கன்னா பார்க்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதனால் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். பட் கண்டிப்பாக போக வேண்டிய கோவிலுங்க மலைக்கோட்டை. ஏன்னா அங்கே தாயுமானவர் சன்னதி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டின கோவில், ரொம்ப நல்லா இருக்கு. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அங்கே தாயுமானவர் சன்னதி ரீச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ண சக்கர பொங்கல் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கிடைச்சிது. அதை அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதித்தி பாருங்க சுற்றி ஜாலியாக நடந்து விளையாடிட்டு இருந்தா. மலைக்கோட்டை கணபதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க. நீங்கள் மேலே ஏறி கூட வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கீழே இருக்கிற கணபதியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டினாலும் அதை கண்டிப்பாக 200% வந்து அவர் வந்து நிறைவேற்றி வைப்பார். எங்கள் சித்திக்கு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏதோ வேண்டிண்டேன் அப்படின்னு சொன்னாங்க, அது நடந்தது அப்படின்னா கண்டினியூவஸாக 21 டேஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு 12 பிரதட்சிணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கணபதி கிட்ட வேண்டிண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து கணபதி வந்து நிறைவேற்றி வச்சார். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்தவருங்க, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கணபதி வந்து நிறைவேற்றி வைப்பார். இனிமேல் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் அது கண்டிப்பாக வந்து மலைக்கோட்டைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு நிஜமாகவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு எனர்ஜி கிடச்ச மாதிரி இருந்தது, ஒரு குட் வைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குட் வைப் இருந்தது. ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கோவிலை. பாருங்களேன் அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக எவ்வளோ சூப்பராக அந்த கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலேந்து கீழே இறங்கியாச்சுங்க. கீழே இருக்கிற கணபதியும் சேவிச்சாச்சு, ஷூஸ்லாம் போட்டுட்டு வெளியில் வந்தாச்சு. ரொம்ப ஜாலியாக நாங்கள் எங்களோட ஈவினிங்கை மலைக்கோட்டையில் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கோட்டைக்கு பக்கத்துலேயே கிருஷ்ணா ரெடிமேட் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க, அங்கே தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்விகா குட்டிக்கு வந்து லெஹங்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா கிட்ஸ் வேருமே அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி விமனுக்கும் எல்லாமே இருக்குது. நியூபார்னுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இங்கே தான் பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இதெல்லாம் தான் லெஹங்கா செட்ஸு. பட் ஆனால் அவங்கக்கிட்ட என்னென்னா நிறையா வெரைட்டி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ எங்களுக்கு எதுவுமே அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கலை. இந்த ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்தது, சரின்னு சொல்லிட்டு அவள் போய் ட்ரையல் பண்ணி பார்த்தா. பட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. சரி ஓகே, எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை, அதனால நாங்கள் அங்கேருந்து கடையிலேருந்து கிளம்பி வந்துட்டோம்.
அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேருந்து நாங்க சாரதாஸ்க்கு போனோங்க. சாரதாஸ்ல போயிட்டு சில லெஹங்கா எல்லாம் பார்த்தோம். அங்கேயும் அவ்வளவு எங்களுக்கு பிடிக்கல, சைஸ் அந்த அளவுக்கு செட் ஆகல. அதனால நாங்க அங்கேருந்தும் கிளம்பி வீட்டுக்கு தான் வந்தோம். ஜஸ்ட் சாரதாஸ் கடை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஜஸ்ட் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்க. சாரதாஸ்ல இல்லாததே இல்லைங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன கிளாத்ஸ் வேணுமோ எல்லாமே இருக்கு. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா விமென்க்கு ஹேண்ட்பேக்ஸ், செட்டு, இதெல்லாமும் இருக்கு. ஜஸ்ட் பாருங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். ஜஸ்ட் வெண்ணிலா கோன் ஐஸ்கிரீம்ங்க, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டு சாப்பிட்டோம். உங்களில் யார் யாருக்கு இந்த கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் போய் தாங்க சாப்பிட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்சு ரெண்டுமே வெள்ளம் வாங்கி தான் சாப்பிட்டோம். சரி ஓகே, நைட்டு வந்து வீட்டுக்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்தாச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விஸ்வாஸ் கிட்டே வந்து தான் ஆட்டோ ஏறணும். பாருங்கள் மங்களன் மங்கள் எவ்வளோ கும்பலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆட்டோ ஏறியாச்சு, இப்போ வீட்டுக்கும் வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்கும், ஏன்னா மார்னிங்லேருந்து கார்த்தால குணசீலம், ஈவினிங் பார்த்திங்கன்னா மலைக்கோட்டை போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர் அண்ட் பாய்.